மீண்டும் ஆகின்ற நாளில சந்திப்பதை அதிகம் நம்ம அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில இந்த நாளில நாம் மூன்றாவது பார்ட் பிலே மூன்றாவது கிளாஸ்ல இருக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த நாளில நீங்கள் கவனமாக செய்தியை கேட்கும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இந்த நாளில விசேஷித்த விதமாக பேச இருக்கிறார் என்பதை ஆவியானவர் உணர்த்தினபடியினால நிச்சயமாகவே நம் ஆண்டுடைய சமூகத்துல அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படுகிற பொழுது ஆண்டவர் விசேஷித்த கிருபைகளை இந்த நாளில நமக்கு தர இருக்கிறார். கொஞ்சம் நேரம் ஆயிட்டதுனால நம்ம டைரக்டா நம்ம நம்மளுடைய பேராராய்ச்சிக்குள்ளாக நாம் சென்று விடுவோம். டே த்ரீ மூன்றாவது நாள் டே த்ரீ அக்கா எக்கோ ஆகுது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் வேத ஆராய்ச்சி பகுதி ரெண்டு டே த்ரீ மூன்றாவது நாள் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி சர்ச் வேர்ல்டு வைட் தட் இஸ் ஆக்ட்ஸ் 12:25-16:15 சாப்டர் 14 and 15 உலகளாவிய சபை நிறுவப்படுதல். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12:25-16:5 அதிகாரங்கள் 14:15 உலகளாவிய சபை நிறுவப்படுதல் அதிகாரம் 14:14 பவுலும் பர்னபாவும் இக்கோனியா பட்டணத்துல வருகிறார்கள். அங்கே ஒரு கழகம் உண்டாகிறது. அதை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து லிஸ்திரா பட்டணத்துக்கு செல்கிறார்கள். அங்கே ஒரு சப்பாரி சுகமாகிறதை பார்க்கிறோம். ஒரு சப்பாரி சுகமாகிறது நிமித்தமாக பவுலையும் பர்னபாவையும் அந்த ஊர் மக்கள் வணங்கும்படியாக அவர்களுக்கு பலி செலுத்தும்படியாக வருகிறார்கள். ஆகவே அவர்கள் அங்கிருந்து சென்று விடுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து சபைகளில மூப்பர்களை ஏற்படுத்தி சபைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக போதனைகள் மூலமாக திடப்படுத்துகிறதை நாம் 14 பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 15 அவர்களுக்குள்ளாக ஒரு சில வாக்குவாதம் வருகிறது. ஒரு ஃபால்ஸ் டீச்சிங் உள்ளே திருச்சபைக்குள்ளாக வருகிறது. ஃபால்ஸ் ப்ராஃபட்டும் உள்ளே வந்து அநேக காரியங்களை அவர்கள் திசை திருப்புகிறதை பார்க்கிறோம். விசேஷமாக சுவிசேஷ காரியங்களை ஆகவே விருத்த சேதனம் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்கிற மோசையின் முறைமையை குறித்து அங்கே பேசுகிறதை குறித்த ஒரு தர்க்கம் உண்டாகிறது. ஆகவே இதிலிருந்து சரியான ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி எருசலேமுக்குள்ளாக போகிறார்கள். எருசலேமுக்கு போகிறார்கள். திஸ் இஸ் கால் ஜெருசலேம் கவுன்சில் என்று சொல்லுகிறோம். அந்த கவுன்சில்ல இந்த மேட்டர் விவாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து விருத்த சேதனம் பற்றி இறையல் கருத்துக்களை யூதா மற்றும் சில்வான் என்று எழுதியிருக்கும் சைலஸ் மூலமாக மற்ற பட்டணங்களுக்கு கடிதம் அனுப்புகிற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில மிகவும் எளிதான இரண்டு அதிகாரங்கள். அதிக நேரம் இதுல நாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இந்த நாளில ஆவியானவர் விசேஷித்த விதமாக உங்களோடும் என்னோடு கூட பேச விரும்புகிறார். நிறைய தடைகளை தாண்டி வருகிறது. உண்மையாலுமே அது எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த நாளில ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார் என்று சொல்லி நான் நிச்சயமாகவ கத்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்ததுனாலும் நான் சரியாக நேரத்துல முடிக்க முடியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபத்திலே இந்த நாளில சற்று அதிக நேரம் தனித்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன்.
கால சூழ்நிலை கருதி நாம் அதை பார்த்துக் கொள்வோம். நீங்க பாருங்க, நேற்றைய தினத்துல அப்போஸ்தலாகிய பவுலினுடைய ஊழியம் மற்றும் திருச்சபை வளர்ச்சி, திருச்சபை ஸ்தாபித்தல் மட்டுமல்ல அவருடைய திருச்சபை விரிவாக்கம் போன்ற காரியங்களின் அடிப்படையில வேதத்துல அப்போஸ்தலாகிய பவுலுடைய மூன்று மிஷனரி பயணங்களை குறித்து நீங்க கேட்கலையே, எதுவுமே கேட்கல. ஹலோ ஹலோ, அதுதான் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். முதலாவது மிஷனரி எதுவுமே கேட்கல அக்கா, இரண்டாம் மிஷனரி பயணம், மூன்றாம் மிஷனரி பயணம் என்கிற காரியங்களை குறித்து நேற்று மனோகர் மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல இருக்கீங்க, ஸ்கிரீன் ஷேர் ஆகல. நிதானமா பண்ணுங்க, ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் குறித்து வேதத்திலே மூன்று மிஷனரி பயணங்களை நாம் பார்க்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி, செகண்ட் மிஷனரி ஜேர்னி, அண்ட் தேர்ட் மிஷனரி ஜேர்னி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்க பாருங்க, ஒருவேளை நாம் இதை குறித்து பார்க்கிற வேலையில நான் அநேக காரியங்களை பேச வேண்டும் என்று இருந்தேன். ஒரு சில காரியங்களை மட்டும் நான் இந்த நிமிஷமாக சொல்ல நான் விரும்புகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா, நான் பொதுவாகவே ஒரு மிஷினரி பயணம் சென்றிருக்கிறார். நாம் பல ஊர்களுக்கு ஊழியத்து நிமித்தமாக செல்வது போலதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, மிகவும் ஒரு கடுமையான பிரயாசம், வேதனை, வியாக்குளம், தண்ணீர், கவலை, அட்டி, ரகலை, நெருக்குதல், இன்னுமாக அநேக கப்பச்சேதம் மட்டுமல்ல, ஜெயிலே தன்னுடைய வாழ்க்கை கழிக்க வேண்டிய சூழ்நிலை, எந்த நேரம் போனாலும் நேரத்தில் தன்னுடைய தலை எடுக்கப்படும், மரணம் காத்திருக்கிற வேலையில அவர் செய்த இந்த பிரயாணங்களை குறித்து தான் மிஷனரி ஜேர்னி என்று நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், முதலாவது மிஷனரி பயணத்துல ஆன்டியாக்ல புறப்படுறாரு. இந்த செலூசியா மாகாணத்துல இருக்குது ஆன்டியாக், சாலமிஸ், சாலமிஸ்ங்கிறது சாலமி தீவு, பாப்போஸ், ஆப்போ பட்டினம், பிசிதியா, லிகோனியா, தெர்பை, லிஸ்ட்ரா, லிஸ்திரா பட்டணம், திருப்பி பெர்கே வர்றாங்க. அது அங்கதான் அத்தாலியா பட்டணம் இருக்கிறது. ஆகவே இப்படியாக இந்த இடங்களுக்கெல்லாம் அவர் பயணம் செய்கிறதை பார்க்கிறோம். இங்கே மேப்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது வந்து எட்டு இடம் தான் போட்டிருக்கும். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் தன்னுடைய மிஷினரி பயணத்துல எட்டு இடங்களை மட்டும்தான் முதலாம் மிஷினரி பயணத்தில் செய்தார் என்பதல்ல, ஒவ்வொரு மாகாணத்திலும் அக்கப்பக்கத்தில் இருக்கிற சில பிராந்தியங்கள், சில கிராமங்கள், பட்டணங்கள்லாம் இருக்கும், அவைகளையும் நான் இங்க போட்டிருக்கோம். அவைகள் இங்க இல்ல, அவைகளையும் அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா விசிட் பண்ணியிருப்பார். ஆகவே இந்த எட்டு இடங்கள் மட்டுமல்ல, முதல் மிஷினரி பயணத்திலேயே அநேக இடங்களுக்கு அவர் பிரயாணம் செய்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அங்கே சொல்லி திருச்சபைகளை போதனைகள் மூலமாக திடப்படுத்துவது, மூப்பர்களை ஏற்படுத்துவது, அங்கு ஒரு திருச்சபையை ஸ்தாபித்து விட்டு அடுத்த பட்டத்துக்கு செல்வது, உடன் ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த மிஷினரி பயணத்துல செய்கிறதை நாம் பார்க்க முடியும். இது வந்து இரண்டாம் மிஷினரி ஜேர்னி, செகண்ட் மிஷினரி ஜேர்னி ஆஃப் ஆல், ஆக்ட்ஸ் 15:36 இருந்து ஆக்ட்ஸ் 18:22 வரைக்கும் உள்ள காரியங்கள். இங்கேயும் நீங்க பார்க்கலாம், பத்து இடங்கள் போட்டிருப்பேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆன்டியாக்ல தான் திருப்பி ஆரம்பிக்கிறாரு, லிஸ்ட்ரா போறாரு, இப்படியே சுத்தி கடைசியில வந்து ஜெருசலேம் வருகிறது, செசரியா பட்டினம் ஜெருசலேம் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மூன்றாவது மிஷினரி பயணம் அப்போஸ் நடவடிக்கைகள் 18:23-20:38 வரை நிறைய இடங்களுக்கு அவர் போகிறத இங்க பாத்தீங்கன்னா 14 இடங்கள் போகிறதை நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இங்கே குறிக்கப்பட்ட இடங்கள் மட்டுமல்ல, அது சுற்றுப்பட்டணத்தில் இருக்கிற இடங்கள். நான் உங்களுக்கு பின்பாக நான் அதை காண்பிப்பேன், இந்த கிளாஸ்ல, அடுத்த கிளாஸ்ல காண்பிப்பேன். பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு எல்லாம் அவர் செல்லுகிறதை, பட்டணங்களுக்கு செல்கிறதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக நீங்கள் பாருங்களேன், இந்த முதலாம் மிஷினரி பயணத்துல அங்க நம்ம பார்த்தது வந்து எட்டு இடம் தான் பார்த்தோம், இங்க ஏற்கனவே 15 இடம் வரும். இப்போ ஆன்டியாக் போறாரு, ஆன்டியாக் வந்து சிரியா என்கிற பிராந்தியத்தில் உள்ள ஒரு பகுதி. அப்புறம் இங்க சிரியாலேயே தான் செலூசியா போறாரு, சாலபிஸ், சாலபி தீவுக்கு போறாரு, பாப்போஸ், பாப்போ பட்டணம் போறாரு, பெர்கே போறாரு, இது வந்து லீசியால இருக்குது, ஆன்டியாக், கலேசியா, நேற்று சொன்ன ரெண்டு பிசிடியா இருக்கும்னு சொன்ன அதுல ஒரு பிசிடியா, கலேசியா, லிஸ்ட்ரா, கலேசியா அங்க இருக்கிற இடம், ஆன்டியாக், கலேசியா,
பெர்கா லீசியா ஆன்டியா சிரியா ரெண்டு ஆன்டியாக்கிற்குள் சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து சிரியா இன்னொன்று வந்து கலேசியாவில் பிசீடியா மாகாணத்தில் உள்ள ஒரு பகுதியாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்கிரீன் டஸ் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஹலோ, எல்லா தடைகளுக்கு நீக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் அநேக ஆண்டவரே அவளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே நீ ஒரு சில காரியத்தை நீ பேச விரும்புகிறீர் சுவாமி, அதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த தடைகளை நீக்கி போட்டு ஆண்டவரே உடைய நாம மைமைப்பட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். இதை ஹேண்டில் பண்ணுகிற அக்காவை உங்களை கருத்தல் கொடுக்கிறோம். சாந்தி அக்காவோடும் பெருமை கூட்டுக்கட்டும். தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நிகழ்ச்சி உள்ள நல்ல பிதாவே, ஆமே. இந்த நாளில நம் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் பைபிள் ஸ்டடியை பார்த்திருக்கிறோம். இது இரண்டாவது நாள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்போஸ்தல நடப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட் அப்போஸ்தல நடப்படிகள் வேத ஆராய்ச்சி பகுதி ரெண்டு பார்ட் டூவை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் பார்க்க இருப்பது அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் 14:15 நாம் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே அறிந்தபடி 14 இக்கோனிய பட்டணத்திலே ஒரு கழகம் உண்டாகிறது. அந்த கழகத்தின் நிமித்தமாக அவர்கள் அங்கிருந்து செல்லுகிறார்கள். அடுத்த ஸ்லைடு வந்துடலாம். லிஸ்ட்ரா பட்டணத்தில் செல்கிற பொழுது அங்கே தாயின் வயிற்றிலிருந்து தப்பாரியாய் பிறந்த ஒரு மனிதனை சுகமா சாந்திகா ஹலோ அடுத்த ஸ்லைடு வந்துடுங்க சுகமாகிறதை நாம் பார்க்கிறோம். இதன் விளைவாக பவுலையும் பர்னபாவையும் அவர்கள் வணங்குகிறார்கள். ஆகவே அதை தடுப்பதே அவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக அமைகிறது. மட்டுமல்ல சபைகளிலே சென்று மூப்பர்களை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து 15 அந்த மோசையின் முறைமையின்படி விருத்த சேதனம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஃபால்ஸ் டீச்சிங் அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அதன் நிமித்தமாக இந்த சர்ச்சையை சரிபடும்படியாக எருசலேமிலே சென்று அங்கே ஒரு கவுன்சில் கூடுகிறதை நாம் பார்க்கிறோம். இது வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு சம்பவமாக சரித்திரத்தில் இடம்பெறுகிறதை கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதை குறித்த சர்ச்சைகளை தெளிவு செய்யும்படியாக அவர்கள் யூதா சைலஸ் மூலமாக பட்டணங்களுக்கு கடிதம் எழுதி அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷனரி ஜேர்னியை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மிஷனரி பயணத்துல சென்ற இடங்கள் சபை ஸ்தாபித்த இடங்கள் சபை விரிவாக்கம் மூப்பர்களை ஏற்படுத்துதல் இதுமாக அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே இந்த மிஷினரி பயணங்கள் என்று சொல்லுகிற பொழுது நாம் மிக அதை எளிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா அநேகல் பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் பலவீனங்கள் இதுமாக அநேக கப்பல் சேதங்கள் எதிரிகளால் வந்த பிரச்சனைகள் அடிதடி கல்லெறிதல் இதுமாக சிறைச்சாலையில அநேக வருடங்கள் கழிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இந்த பயணங்கள் எல்லாம் அவர் மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த முதலாம் மிஷினரி பயணத்துல ஏறக்குறைய 8 சென்றிருக்கிறார். இந்த 8 மட்டுமல்ல மாறாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த 8 அருகாமையில் உள்ள சில பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் அவர் சென்றிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். அடுத்ததாக 2 மிஷினரி பயணம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15:36-18:22 உள்ள பகுதிகள் இந்த இடங்களில் எல்லாம் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் 3rd மிஷினரி ஜேர்னி இது அப்போஸ்தல 15:23-20:38 இங்கே நீங்கள் பாருங்கள். ஏறக்குறைய ஒரு 14 இடங்களுக்கு அவர் செல்கிறதை நாம் பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்தந்த இடங்கள் மட்டுமல்ல அதை தொடர்ந்து அதற்கு பக்கத்தில் இருக்கிற அநேக இடங்களை அவர் விசிட் செய்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நீங்க பாருங்க உதாரணத்துக்கு சொல்றேன். த சிட்டி ஆன்டியாக் சிரியா உள்ளது. செலூசியா சிரியா நான் முதலாவது மிஷினரி ஜேர்னியில அந்த மேப்ல ஏற்கனவே 8 காமித்திருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா 16 இடங்கள் அவர் விசிட் பண்ணியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியே அடுத்து நெக்ஸ்ட் ப்ளீஸ். 2 மிஷினரி பயணத்துல அவர் விசிட் செய்த இடங்களை நாம் பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ப்ளீஸ்.
மூன்றாவது மிஷனரி பயணத்துல அவர் விசிட் செஞ்ச இடங்களை நாம் பார்க்கிறோம். இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிரயாணங்களை மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, இந்த நாளில நாம் ஒன்றை அப்போஸ்தலனாகிய பவுலின் மிஷனரி பயணத்துல நாம் கற்றுக்கொள்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பால்ஸ் மிஷனரி ஜேர்னி ஹெல்ப் ஸ்ப்ரெட் தி காஸ்பல் த்ரூ அவுட் மச் ஆஃப் தி ஏன்சியன்ட் வேர்ல்ட். Over the course of his ministry, the Apostle Paul traveled more than 10,000 miles and established at least 40 churches in the Paul Rome. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மிஷனரி மூன்று மிஷனரி பயணங்களிலும் ஏறக்குறைய அந்த நாட்களில 10,000 மைல்கள் அவர் கடந்து சென்றிருக்கிறார் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மிகவும் ஒரு கடினமான பாதை, கடினமான சூழ்நிலை, இவைகள் மத்தியிலும் அவர் 10,000 மைலுக்கு மேலாக அவர் அந்த ஊழிய பணியின் நிமித்தம் கடந்து சென்றிருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது, நிச்சயமாகவே இந்த நாளில ஊழியத்தின் நிமித்தமாக நாம் எவ்வாறு செயல்படுகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படியாக அழைக்கிறேன். மட்டுமல்ல, இதற்கு ஒரு சில காரியங்களையும் இறையல் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். நல்ல பாதைகள் பல இருந்தாலும், அவர் டிராவல் பண்றதுக்கு நல்ல பாதைகள் கூட இருந்துச்சு, ஆனாலும் பவுல் தன்னுடைய மிஷினரி பயணத்தின் கடினமான மட்டுமல்ல கரடு முரடான பாதையை தெளிவு செய்கிறார். ஏன்னு கேட்டீங்களா, பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம் வந்து யூதர்களின் இடங்களை சந்திக்க விரும்புகிறார். மிக குறிப்பாக யூதர்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். பல காரணங்கள் இருக்கிறது. அவர் ஏன் இந்த இடத்தை தெரிவு செய்கிறார் என்று சொன்னால், யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பட்டணங்களுக்கெல்லாம் அவர் பிரத்யேகமாக செல்கிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, இன்னொரு காரியமும் சொல்கிறார்கள். என்னவென்று கேட்டால், ஒருவேளை அவங்களுடைய அந்த விருந்தோம்பல் முறை அவருக்கு தேவையுள்ளதாக இருந்தது என்பதற்காகவும் கூட அந்த பட்டணங்களுக்கு சுற்றி சுற்றி சென்றாலுமே அவர் செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அதை மூன்று மிஷனரி பயணங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பிளீஸ். ஆகவே இந்த நாளில அதிகாரம் 14 நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து 15 அதிகாரம் வருகிறது. 14 அதிகாரத்தை நான் அப்படியே உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை கையில எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 14 அதிகாரத்துல இக்கோனியா பட்டணத்துல அவர்கள் இருவரும் என்று போட்டிருக்கிறது. அந்த இருவரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பவுலும் பர்னபாவும் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதர்களும் கிரேக்கர்களும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் அப்படின்னு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பவுலும் பர்னபாவும் இக்கோனியா பட்டணத்திற்கு வருகிறார்கள். அங்கு ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து அங்கு பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா கண்பானவர்களை, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு பவுலின் ஊழியத்துல காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த ஸ்டாண்டர்ட் பேட்டர்னை அவர் ஃபாலோ பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் முழுவதும் பார்த்தாலும் சரி, மட்டுமல்ல அவர் எழுதின நிருபங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தாலும் சரி, அப்போஸ்தலாகிய பவுல் ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவார். என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஊருக்குள் சென்றாலும் முதலாவதாக அவர் ஜெபாலயத்துக்கு செல்வார். அங்கே ஆங்கிலத்துல சினகாக் என்று சொல்லுகிறோம், ஜெபாலயத்துக்கு செல்வார். அதை தொடர்ந்து ஜெபாலயத்திலிருந்து அவர் யூதர்களிடத்து தான் முதலாவது போவார். யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே யூதர்களை விட்டு அவர் புறஜாதியாருக்கு சென்று சுவிசேஷம் அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். இதை முந்தின அதிகாரத்துல கூட, 13 அதிகாரத்துல கூட நீங்க பார்க்க முடியும். முதலாவதாக யூத ஜெபாலயம், அங்கே பிரசங்கிப்பார். அங்கிருந்து மீண்டுமாக யூதர்கள் மத்தியிலே வருவார். அங்கிருந்து தொடர்ந்து அவர் புறஜாதியாருக்கு பிரசங்கிக்கிற ஒரு பேட்டர்னை பார்க்க முடியும். இதே போல ஒரு பேட்டர்னை நான் உங்களுக்கு பேதுருவினுடைய ஊழியத்திலும் நான் காண்பித்து கொடுத்திருக்கிறேன். அவர்களை நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டும் என்று மீண்டுமாக சொல்கிறேன். அப்போஸ்தலர் 2:38 ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். திஸ் இஸ் பீட்டர்ஸ் பேட்டர்ன். முதலாவதாக மனம் திரும்ப வேண்டும், இரண்டாவதாக பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்கள் அறிக்கையிட வேண்டும், மூன்றாவதாக ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பேதுருடைய பேட்டர்ன். இப்படியாக அவர்கள் 14 அதிகாரத்துல வருகிற பொழுது அங்கு சில விசுவாசியாத யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பிரிந்து போய் அவர்கள் அப்போஸ்தலர்களை அவமானப்படுத்தவும், 5 அப்போஸ்தலர்களை அவமானப்படுத்தவும் கல்லறியவும் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அவர்களை துன்பப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, இக்கோனியாவிலிருந்து லிஸ்திராவுக்கும்
செர்பைக்கும் அவர் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதைத்தான் நான் முதல் மிஷினரி பயணத்துல இந்த இடங்களை எல்லாம் நான் தொடர்பாக நான் காண்பித்துக் கொடுத்தேன். அங்கு லிஸ்தீனால இருக்கும் பொழுது என்ன சொன்னேன்னா, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒரு மனிதனை அவர் சுகப்படுத்துகிறார். சுகப்படுத்துகிறத பார்க்கிற பொழுது 11 வசனத்தை ஸ்கிரீன் ஷேர் பண்ணாதீங்க, முந்திருக்கே வந்துருங்க. முந்திர 11 வசனத்துல பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோரிய பாஷையில சத்தமிட்டு சொல்கிறார்கள். ஆகவே என்ன செய்யறாங்க மக்கள், இந்த லிஸ்திரால இப்படியாக ஒரு அற்புத சுகம் பெற்ற மனிதனை பார்த்த உடனே அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்களா, பவுலையும் பர்னபாவையும் ஒரு கடவுள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே மனுஷ ரூபம் எடுத்து இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நினைத்தது நிமித்தமாக 12 வசனத்துல இதை நான் பின்பாக விளக்குவேன். பர்னபாவை யூபிட்டர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இதையும் தாண்டி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த யூபிட்டருடைய கோயில் பூஜாசாரி என்ன செய்கிறா, அவர்களுக்காக பூ மாலைகளை கொண்டு வந்து வைத்து அவர்களுக்கு பலியிட விரும்புகிறான். ஏன்னா அவர்கள் கடவுள் என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அப்பொழுது நீங்க பாருங்க, இதுதாங்க ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த ஊழியக்காரர்களின் சாட்சிகளை பார்க்கிறோம். அந்த மகிமை ஆண்டவருக்குரியது, அந்த எங்களுக்குரியதுல அந்த கனம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி 14 வசனத்தின் பிற்பகுதி தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் அவர்கள் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்னா, 15 வசனம், நீங்கள் வீணான தேவர்களை விட்டுவிட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை சொல்லுகிறாரு 17 வசனத்துல, அவர்கள் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும், வானத்திலிருந்து மழைகளும் என்று இவர் ஏன் சொல்லுகிறார், அந்த காலத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வம் இருந்தது. சூரிய தெய்வம், சந்திரன் தெய்வம், மழைக்கு ஒரு தெய்வம், வெயிலுக்கு ஒரு தெய்வம், புயலுக்கு ஒரு தெய்வம். ஆகவே இந்த மாதிரி தெய்வங்களை எல்லாம் நீங்கள் விட்டு விடுங்கள், வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவரை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற சத்தியத்தை சொல்லுகிறார். அப்படி இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர்களை அமர்த்துவது மிக கடினமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க 19 வசனத்துல, மீண்டும் இக்கோனியாவிலிருந்து சில யூதர்கள் அங்க வருகிறத பார்க்கிறோம். இக்கோனியா பட்டணத்தை விட்டு அவர்கள் 3 பட்டணத்தை தாண்டி வந்து விட்டார்கள். மீண்டுமாக அங்கிருக்கிற யூதர்கள் பவுலை கொலை செய்யும்படியாக அங்கே வருகிறதை பார்க்கிறோம். என்ன செய்கிறார்கள், பவுலின் மீது கல்லெறிகிறார்கள். பவுல் மறித்து போகிற நிலைமையிலே வருகிற பொழுது அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள். அதனால் நடந்த சங்கதி என்ன, 20 வசனம், மறுநாளில பிற்பகுதி, மறுநாள்ல பர்னபா சவுலோடு கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனார். மீண்டுமாக அந்த பக்தி வைராக்கியம் பவுலை விட்டுவிடவே இல்லை. மரண தருவாயில இருக்கும் பொழுது கூட அவன் மீண்டுமாக எழுந்து திருப்பி தெர்பைக்கு தான் போறார். அங்கதான் போகக்கூடாது, அங்கிருந்தா திருப்பி வந்தாரு, திருப்பி அங்கேயே போகிறதை பார்க்கிறோம். பார்த்து விட்டு தான் 22 வசனத்துல, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மிக மிக முக்கியமான வசனம் 22 வசனம், சீஷருடைய மனதை திடப்படுத்தி. மரண தருவாயில் அப்பதாங்க கல்லெறிஞ்சு கொள்ளுகிற நிலைமை வந்தாங்க, மறித்து போய்விட்டான் என்று நினைத்தார்கள். ஆனாலும் அவர் இங்கே சொல்லுகிற சத்தியத்தை பாருங்கள், அங்கிருக்கிற சீஷர்கள் மத்தியில அவர் பிரசங்க பண்ணுகிற வேலையில நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து 24 வசனத்துல, அங்கு ஏற்கனவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இடங்களில ஸ்தல சபைகளில மூப்பர்களை ஏற்படுத்தி விட்டு பிசிதியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டிற்கு வருகிறார். அங்கிருந்து பெர்கே வருகிறார், அங்கிருந்து அத்தாலியா வருகிறார். அத்தாலியாவிலிருந்து திரும்பி அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து புறஜாதியார்கள் இடத்துல ஆண்டவர் செய்த காரியங்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நேற்றை நான் சொல்லியிருந்தேன், அப்போஸ்தலர் 13 அதிகாரத்துல அந்தியோகியா பட்டணம் லோக்கல் சர்ச், இப்ப அப்போஸ்தலர் 14 இறுதி வசனத்துல அந்தியோகியா சபை ஒரு ஹெட் குவார்டர்ஸாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதோடு இந்த அதிகாரம் முடிகிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்ப இங்க நீங்க பாருங்க, இங்க நம்ம பார்க்கிற பொழுது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14 அதிகாரம் 21-23 வசனத்தை தான் நாம் பாலின் சைக்கிள், இதோ கிளிக் பண்ணிருங்க, பாலின் சைக்கிள் என்று நாம் சொல்லுகிறோம் முன்னால்.
இங்கிலீஷ் வரல பாலின் சைக்கிள் என்று ரைட் ஓகே பாலின் முன்னால முன்னால பாலின் சைக்கிள் பாலின் சைக்கிள் என்று சொல்லுகிறோம் நீங்க பாருங்க முதலாவதாக ஆக்சுவலா திஸ் இஸ் சைக்கிளிக் ப்ராசஸ் முதலாவதாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது எந்தெந்த இடங்களெல்லாம் சுவிசேஷம் தேவையோ மட்டுமில்ல பட்டணங்கள் கிராமங்கள் சந்தைகள் வயல்வெளிகள் இன்னுமாக கடற்கரை ஓரத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது சுவிசேஷம் அறிவித்து விட்டு ரெண்டாவது ப்ராசஸ்க்கு வாங்க தல சபைகளை திடப்படுத்துதல் ஏற்றுக்கொண்ட மக்களை வைத்து விசுவாசிகளை வைத்து ஒரு சிறு கூட்டமாக திஸ் இஸ் கால் கம்யூனிட்டி என்று தான் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் ஒரு கிறிஸ்தவ சமுதாயமாக உருவாக்குவதை பார்க்கிறோம் அவர்களுக்கு தல சபைகளை திடப்படுத்தும்படியாக போதனை கொடுக்கப்படுகிறது இதனாலதான் பவுலும் பர்னபாவும் அந்தியோகிய பட்டத்துல ஒரு வருட காலம் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி நாம் முந்தின அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம் இப்படியாக அவர்கள் தல சபைகளை ஸ்தாபித்த பின்பதாக உண்மையுள்ள மனுஷர்களிடத்துல அவர்கள் ஒப்புவிக்கிறார்கள் நல்ல மூப்பர்களிடத்துல ஒப்புவித்து விட்டு அடுத்தடுத்து சுவிசேஷம் அறிவிக்க செல்கிறார்கள் அப்ப பவுலை பொறுத்தளவு ஒரு சர்ச் பிளான்டிங் மிஷினரி மிஷினை செய்தாலுமே அவரை பொறுத்தளவுக்கு அவருடைய வாழ்நாளில சுவிசேஷத்தை நாம் அறிவித்தே இருக்க வேண்டும் அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய தலையாய கடமையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது நெக்ஸ்ட் பிளீஸ் 14:12 நீங்க பாருங்க பவுல் பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆக்சுவலா அவர்கள் ஏன் தெய்வம் என்று நினைத்து விட்டார்கள் என்று பார்த்தால் கிரேக்க மதத்துல ஏராளமான தெய்வங்கள் உண்டு அவர்களின் தலைமை கடவுள் தான் இந்த ஜிஎஸ் என்று சொல்லுகிற கடவுள் அந்த ரெண்டாவது இருக்கும் பாருங்க ஜிஎஸ் போட்டிருக்கு பாருங்க ஜிஎஸ் என்கிற கடவுள் மற்றொரு கடவுள் வந்து ஹென்ஸ் என்பது கடவுளின் பிரதிநிதியாக மக்களிடத்தில் பேசுகிறவர் அப்ப கடவுள் ஜிஎஸ் அவருடைய பிரதிநிதியாக அவர் சார்பிலே பேசுகிறவர் தான் அந்த ஹென்ஸ் என்கிற ஒரு பிரதிநிதி அதனாலதான் நீங்க என்ன நினைச்சுட்டாங்கன்னா இவர்கள் கடவுளாக மனித ரூபம் எடுத்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பவுலையும் பர்னபாவையும் அவர்கள் இணைத்து விட்டார்கள் பர்னபாவை விட பவுல அதிகம் பேசினபடியால் மக்கள் பவுலை மெர்க்குரி என்று அதாவது ஹென்ஸ் என்று அழைத்தனர் என்று நாம் பார்க்கிறோம் நெக்ஸ்ட் பிளீஸ் 12:14-17 நம்ம பார்க்கிறோம் அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவர்களையும் அவர் புறஜாதிகளின் விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள் இதைத்தான் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இப்ப அந்தியோகியா வந்து என்ன ஆகுதுன்னா ஹெட் குவார்டர்ஸாக மாறுகிறதை பார்க்கிறோம் அங்கே இவங்கெல்லாம் அப்டேட் கொடுக்குறாங்க பவுலும் பர்னபாவும் அந்தியோகிய சபையினால் அனுப்பப்பட்டிருந்தனர் அவர்கள் மிஷினரி பயணம் தொடங்கி இந்த இடத்திற்கு வருகிற வேளையில ஒரு வருடம் ஆயிருந்தது நெக்ஸ்ட் பிளீஸ் ஓகே நெக்ஸ்ட் நம் 15 நாம் போகிறோம் இந்த 15 நம் வேதத்திலிருந்தே நாம் கற்றுக்கொள்ள முடியும் அதை தொடர்ந்து ஒரு சில காரியங்களை இந்த நாளில நாம் பார்த்து இருக்கிறோம் நடவடிக்கைகள் 15 மிக எளிதான அதிகாரம் தான் நீங்க பாருங்க இப்ப அவர்கள் அந்தியோகியா பட்டத்துக்கு வந்து சேர்கிறார்கள் பவுலும் பர்னபாவும் 15 சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருந்து சேர்ந்தம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் டீச்சிங் திருச்சபைக்குள்ளாக வருகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நிச்சயமாகவே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மோசேயின் முறைமையை பின்பற்ற வேண்டும் அதே போல நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு ஃபால்ஸ் டீச்சிங் அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் நமக்கு நன்றாகவே தெரியும் நம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே இதை குறித்தான காரியங்களை குறித்து அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த பிரச்சனையை வளரவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த 15:1 பக்கத்துல நான் சொல்ற வசனத்தை நீங்க நோட் பண்ணி வீட்டுல போய் பாருங்க இது சம்பந்தமான வசனம் 1:1 பக்கத்துல கலாத்தியர் 2:15-16 கலாத்தியர் 2:15-16 வசனங்கள் அதே போல எபேசியர் 2:8-9
வசனங்களை நீங்கள் வீட்டிலே சென்று வாசியுங்கள். அப்ப நீங்க பாருங்க, இப்படி ஒரு சர்ச்சை பிரச்சனை உருவாகிற பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ் ஜெருசலேம் தான். ஆக்சுவலா அதுக்கு வந்து மாடரேட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா யாக்கோபு, சரிங்களா? இது வேற யாக்கோபு. யாக்கோபு அங்க இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எருசலேம்ல இருந்து அப்போஸ்தலர்கள் மூப்பர் இடத்திற்கு போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். இரண்டாம் வசனத்தின் பிற்பகுதி. அப்ப அங்க போய் பேசுகிற பொழுது அவர்களுக்குள்ளாக அந்த கவுன்சில்ல வாக்குவாதம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் போது அஞ்சாம் வசனத்துல நீங்க பாருங்க, பரிசேயர் சபைத்தார்கள் விசுவாசிகளான சிலர் எழுந்து, பரிசேயர் சபைத்தார்கள் சிலவங்க எழுந்து கண்டிப்பாக மோசையின் முறையை பின்பற்ற வேண்டும், விருத்த சேதனம் பண்ணியிருந்தால்தான் ரட்சிப்புக்குள்ளாக வர முடியும் என்கிற காரியங்கள் எல்லாம் அவர்கள் வாதிடுகிறார்கள். அப்பொழுது இந்த தர்க்கம் உண்டான போது ஏழாம் வசனம் முதலாவதாக பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். பேதுரு பேச ஆரம்பிச்சு தன்னுடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ சில 15-ஆம் அதிகாரத்துல நடந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். புறஜாதியார்களும் கிறிஸ்துவின் ரட்சிப்பின் திட்டத்தின் மையப்பகுதியில் இருக்கிறார்கள், அதை நான் அறிந்து கொண்டேன், அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள், புறஜாதிகள் பத்தியில சுவிசேஷம் பரவி கொண்டிருக்கிறது என்ற காரியத்தை சொல்லுகிறார். சொன்னதுக்கு பின்பதாக 12-ஆம் வசனத்துல பர்னபாவும் பவுலும் எழுந்து அவங்க பேசுறாங்க, எப்படியாக சுவிசேஷம் வளர்ந்தது, புறஜாதியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மட்டுமல்ல பிரதான கட்டளை எப்படியாக நிறைவேறி கொண்டு வருகிறது. ஆகவே இந்த விருத்த சேதனம் பெற்ற காரியங்கள் எல்லாம் தேவையில்லை, மோசையின் முறைமையை குற்றி எல்லாம் நாம் அதிகமாக மட்டுமல்ல இந்த கள்ள போதனைகளுக்கு இடம் கொடுக்க முடியாது என்று சொல்கிற பொழுது ஃபைனலாக அந்த மாடரேட்டர் என்று சொல்கிற யாக்கோபு இப்படியாக முடிக்கிறார், இந்த பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. ஆகவே நாம என்ன செய்யணும்னா, பவுலும் பர்னபாவோடு கூட இன்னும் இந்த ஃபால்ஸ் டீச்சிங் அதிகமாக உள்ள வருவதற்கு முன்னதாக இன்னும் சில ஆட்களை நாம் அனுப்பி ஆங்காங்கே போதனைகளிலும் சுவிசேஷத்தை சரியாக சொல்லுவதிலும் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் நேரம் வந்திருக்க 22-ஆம் வசனத்துல அப்பொழுது தங்கள் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புவது நல்லது என்று கண்டு கொண்டு, யார் அனுப்புறாங்கன்னா 22-ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, யூதாவும் சீலாவையும் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். என்னை கண்பாளர்களே, சீலா என்பது ஒரு பெண் அல்ல, அது சைலஸ், அவர் ஒரு ஆண். ஆக்சுவலா அவருடைய ரோம பெயர் சில இடங்களில் சில்வானு என்று தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கும், சில இடங்களில் சில்வனஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே என்ன செய்யறாங்கன்னா, இதை அப்படியே அனுப்பிவிட்டால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதம் தான் 23-ஆம் வசனத்துல இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்தப்பட நிரூபமாவது. அந்த நிரூபத்துல என்ன எழுதுறாங்க, எங்களால் கட்டளை பெறாத அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து சுவிசேஷத்தை புரட்டுகிறார்கள். ஆகவே these are the persons which we are sending, they are very authenticated அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எடுத்து அவங்கள எழுதி அவங்க அனுப்புறாங்க. அதுதான் 27-ஆம் வசனம். அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்புகிறோம் என்று சொல்லி பவுல் பர்னபாவும் கூட அனுப்புறாங்க. நீங்க பாருங்க 32-ஆம் வசனத்துல யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதர்சிலா என்றபடியினாலே அநேக வார்த்தையினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனா நீங்க பாருங்க, கொஞ்ச நாட்களிலேயே முப்பத்தி 34-ஆம் வசனம் சீலாவுக்கு அங்கே தரித்திருக்கிறது நலமாயிருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த சில்வனஸ் என்கிறவர் திருப்பி மீண்டுமாக அந்தியோகியாவுக்கு வருகிறது, எருசலேமுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு பர்னபாவை நோக்கி, நம்ம அநேக இடங்களுக்கு மிஷினரி பயணத்தை நிமித்தமாக சபை ஸ்தாபிக்கும்படியாக நிறைய இடங்களை சுவிசேஷத்தை அறிவித்து விட்டோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகவே அப்படியே விட்டு விடக்கூடாது, நாம் அவர்களை திரும்பி ஃபாலோ பண்ண வேண்டும். ஆகவே நாம் போகலாம் என்று சொல்லுகிற பொழுது அங்கு இருவருக்குடைய ஒரு சிறிய சர்ச்சை வாக்குவாதம் உண்டாகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பவுல் அப்பொழுது 37-ஆம் வசனம் அப்பொழுது பர்னபா என்பவர் மார்க்கு என்னும் மறுபேர் கூட யோவானை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். என்ன சொல்றா பர்னபா சொல்றாரு, நம்மோடு கூட யோவானை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாரு பவுல் கிட்ட. ஆனா என்ன சொல்றாருன்னா, பவுல் வந்து இந்த பம்பிலியா பட்டணத்துக்கு நம்ம போகும்போது நம்மோடு கூட அவர் வர்றதுக்கு மறுத்தாரோ, ஆகவே நான் அவரை கூட்டி கொண்டு போக மாட்டேன் என்று சொல்கிற ஒரு சின்ன ஒரு சர்ச்சை, ஒரு மன தாங்கல் அங்கே வருகிற பொழுது ஃபைனலாக என்ன செய்கிறாங்கன்னா, பர்னபா மார்க்குவை கூட்டி கொண்டு போகிறார், பவுல் வந்து சீலாவை கூட்டிக் கொண்டு சைலஸை கூட்டிக் கொண்டு மற்ற பட்டணங்களுக்கு செல்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக அவர்கள் தொடர்ந்து சீரியாவிலும்
சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் அதிகாரம் 15 சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. என்ன கண்பானவர்களை, இந்த நாளில ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு சில காரியங்கள் மூலமாக பேசி இருக்கிறார். பிரத்யேகமாக நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ், பிரத்யேகமாக பேச இருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய சமூகத்துல காத்திருப்போம். இன்றைய நாளின் தியான பகுதியாகிய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14-15 ஒரு முக்கியமான சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக உணர்த்துகிறார். நீங்கள் பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் 14-12 நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த ஹேம்ஸ் என்று சொல்லுகிற அந்த ஒரு தெய்வத்தினுடைய சிலை, சரிங்களா? பல கடவுள் இருக்காங்கன்னு நான் சொன்ன பாத்தீங்களா, இதுல இந்த கிரீக் காட் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரேட், வணிகம் மற்றும் வணிகம் சம்பந்தமான சில ஆசீர்வாதங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படி போன்ற காரியங்களுக்கு கடவுளாக இவர் காணப்பட்டார், சரிங்களா? நெக்ஸ்ட் பிளீஸ். இந்த பாருங்க, பலியிட மனதா இருந்தார்கள் நான் சொன்ன பாத்தீங்களா, இதுதான் அந்த காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு போட்டோ. இப்படித்தான் அவர்கள் பாருங்க பலியிட அவர்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்சரினால வைக்க முடியாததுனால அவர்கள் பலியிட வருகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஆதி காலங்களில், ஆதி திருச்சபையில அந்த முதலாம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட இந்த சித்திரம். அப்ப நீங்க பாருங்க, அவர்கள் அத்தாலியா பட்டணத்துக்கு வருகிறதை பார்க்கிறோம். இது இன்றும் இருக்கிறது. நெக்ஸ்ட் பிளீஸ். அத்தாலியா பட்டணத்துக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பட்டணம் இன்னுமாக அவர்களுடைய கவர்மெண்ட் அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். இந்த படம் வந்து ஆக்சுவலா இப்ப ரீசெண்டாக ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகத்தான் எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்ப நீங்க பாருங்க, இதுதான் வந்து அந்த பெடிக்கே சமாரியா வழியாக. நெக்ஸ்ட் பிளீஸ். அந்த ரோமன் ரோட்ஸ் இது இன்னும் அவர்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளவு கரடு முரடான பாதைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பாதைகள் வழியாகத்தான் அப்போஸ்தலாகிய பவுல் தன்னுடைய மிஷினரி பயணங்களை செல்கிறார். மட்டுமல்ல சீஷர்களும் அநேக அப்போஸ்தலர்களும் இதை போன்ற கடினமான பாதைகளில் தான் அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள் என்று பார்க்கிறோம். கண்மாணவர்களை, இந்த நாளில பாருங்க, அங்கே மோசே நாகமங்கள் வாசிக்கப்படுகிறதை ஓய்வு நாள் தோறும் நெக்ஸ்ட் பிளீஸ் நடக்கிறதை நாம் பார்க்க பிடிக்கிறது. இப்படித்தான் இருக்கும். நீங்க பாருங்க, அந்த டோரா என்று சொல்கிற பஞ்சாகமங்கள் இன்னும் இதை அவர்கள் யூதர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் இருக்கும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, முதலாவதாக தோராவில் இருக்கிற 5 புத்தகங்களை ஒரு பகுதி வாசிப்பார்கள், அடுத்து தீர்க்கதரிசன புத்தகங்களை வாசிப்பார்கள். இப்படி போன தோல் சுருள்கள் பார்ச்மெண்ட் பேப்பர்ல தான் அந்த தோரா எழுதப்பட்டிருக்கும். இன்னும் இதை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 14-15 அதிகாரத்துல ஒரு சில முக்கியமான 2 காரியங்களை குறித்து இந்த நாளில நாம் சிந்திக்கும்படியாக, மட்டுமல்ல நம்மை அர்ப்பணிக்கும்படியாக, ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். நெக்ஸ்ட் பிளீஸ். நெக்ஸ்ட், சிந்திக்க செயல்பட. ஆகவே ஏதோ நான் வேதத்தை தியானிக்கிறேன், கற்றுக்கொள்கிறேன் என்பது மட்டுமல்ல, நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில அதை ஆராய்ந்து பார்த்து செயல்பட விரும்புகிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறார்களோ, நிச்சயமாகவே ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். என கண்பானவர்களை, ஒன்று தெரியுங்களா, கடினமான காரியம்தான், முடியாத காரியம்தான், ஆண்டவரே எனக்கு இயலாது என்று நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது ஆண்டவரிடத்துல அதை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்ற பாத்தீங்களா, அதுதான் ஜெபம். மீண்டுமாக சொல்கிறேன், ஓ ஹேலஸ்பி என்கிற தேவ மனிதன் இப்படியாக சொல்லுகிறார். முன்னால மாத்த வேண்டாம். ஓ நெக்ஸ்ட் ஓகே தேங்க்யூ. ஓ ஹேலஸ்பி என்கிற தேவ மனிதன் எப்படியாக சொல்லுகிறான், இயலாத ஒன்றை ஆண்டவரிடத்துல சொல்லுகிறது தான் ஜெபம். இது ஒரு அருமையான ஒரு கொட்டேஷன் பாருங்க, இயலாத ஒன்றை ஆண்டவரிடத்துல சொல்லுகிறது தான் ஜெபம். அப்ப என்னன்னா, ஆண்டவரிடத்துல சொல்லுகிற பொழுது நிச்சயமாகவே அது இயலும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடினமான காரியம் தாங்க, முடியாததாங்க, என்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, என் சக்திக்கு அப்பாற்பட்டது, நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவரிடத்துல நாம் சொல்லுகிற பொழுது சர்வ வல்ல தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நெக்ஸ்ட் பிளீஸ்.
ஒரே ஒரு கிளிக் தான், ஒரு கிளிக் ஒரு கிளிக். இரண்டு காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவதாக அப்போஸ்தல் பால் டிராவல் மோர் தென் 10,000 மைல்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் அட்லீஸ்ட் 14 சர்ச்சஸ். இந்த 14 சர்ச்சஸ் நீங்க விட்டுறலாம், அதுக்கு வேற சில விளக்குகள் எல்லாம் இருக்குது, மிகப்பெரிய மெகா சர்ச்சஸ் அதெல்லாம் சரிங்களா. அப்போஸ்தல் ஆகிய பவுல் தன்னுடைய மிஷினரி பயணத்துல, நான் ஒரு ஸ்லைடை உங்களுக்கு காண்பித்தேன், கரடு முரடான பாதைகள், கள்ளர்கள் இருக்கிற பாதைகள், திருடர்கள் இருக்கிற பாதைகள், நெருக்கங்கள், அடிபடுதல், கல்லெறிதல், இந்த அதிகாரத்துல பார்த்தோம் கல்லெறிதல், அநேக கப்பல் சீதங்கள், கப்பல் பிரயாணங்கள், பசி, பட்டினி, மயக்கம், சிறையின் அனுபவம், இறுதியாக அவர் தலை துண்டிக்கப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் நீங்க பாருங்க, ஏறக்குறைய 10,000 மைல்களுக்கு மேலாக அவர் டிராவல் பண்ணியிருக்கிறார். இதே கண்மான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில இந்த சத்தியம் உங்களோடு கூட பேசுகிறோம். முதலாவதாக ஃபர்ஸ்ட் கிளிக், ஒரு கிளிக், முதலாவதாக வாட் வாஸ் ஆர் வாட் இஸ் யுவர் ரோல் ஃபார் தி ப்ராபகேஷன் ஆஃப் காஸ்பல். சுவிசேஷத்தின் வளர்ச்சிக்காக இதுவரை என்னுடைய பங்கு என்ன? ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், விசுவாசிகளா இருக்கிறோம், சீஷராகிற மாறுகிற அனுபவம் உண்டு, இருக்கட்டுங்க நல்லதுதான். ஆனால் இந்த சுவிசேஷ வளர்ச்சிக்காக உங்களுடைய பங்கு இது நாள் வரை என்னவாக இருந்தது என்று சொல்லி யோசித்து பாருங்கள். நெக்ஸ்ட் பிளீஸ். ஹவு லாங் ஹாவ் யூ டிராவல் ஃபார் எவாஞ்சலிசம் ஒர்க் சோஃபா? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் பயணம் செய்திருக்க முடியும்? கோயிலுக்கு போயிட்டு வர்றதையெல்லாம் கனெக்ட் பண்ணிடாதீங்க, அது சண்டே, சண்டே சர்வீஸ் போறதெல்லாம் கனெக்ட் பண்ணிடக்கூடாது. பிரத்யேகமாக சுவிசேஷம் அறிவிப்பதற்காக என் வாழ்நாளில, உங்கள் 40 வயசு இருக்கலாம், 50 வயது இருக்கலாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற 70 வயது கூட காரர்களாக இருக்கலாம், அப்போஸ்தல ஆகிய பவுல் இதை செய்தார, நான் எவ்வளவு தூரம் நான் பயணம் செய்திருக்கிறேன், இந்த சுவிசேஷம் மற்றவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று சொல்லி. அந்த நல்ல இரட்சகர் எனக்கு மட்டும்தான் சொந்தமா? இல்லை, இந்த முழு உலகத்துக்கும் சொந்தக்காரர். வேதம் சொல்லுகிறதே அவர் உலக இரட்சகர் என்று சொல்லி, அந்த உலக இரட்சகரை காண்பிக்கும்படியாக நான் எவ்வளவு பயணங்களை நான் மேற்கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் பிளீஸ். ஹவு லாங் ஹாவ் யூ டிராவல் ஃபார் ரீச்சிங் அன்ரீச் வில்லேஜஸ்? நமக்கு அருகாமையில இருக்கிற கிராமங்களில இன்னும் ஆண்டவர் அறிவிக்கப்படாமல் இருக்கிறார? ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள் இந்திய தேசத்துல ஏறக்குறைய 4.5 லட்சம் கிராமங்கள் இருக்கிறது, ஏறக்குறைய 4.5 லட்சம் கிராமங்களுக்கு மேலாகி இருக்கிறது. இவர்களுக்கு யார் அறிவிப்பார்கள்? ஏதோ நான் என்னுடைய திருச்சபையில, ஏசி திருச்சபையாக இருக்கலாம், ஃபேன் கடியில போய் உட்காந்துட்டு இருக்கிறேன்னு முடிஞ்சோன்னு வந்துடுறேன்னு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட யார் என்று தெரியாது. அருகாமையில் இருக்கிற கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதையா? யோசித்து பார்ப்போம். இரண்டாவதாக நெக்ஸ்ட் பீஸ், நெக்ஸ்ட் பீஸ், இரண்டாவதாக நெக்ஸ்ட் பீஸ்னா ஒரு தடவை தான் பேக். இரண்டாவதாக மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 14:12 நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன், அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பட்டணத்துல அந்தியோகியாவிலிருந்து, இக்கோனியாவிலிருந்து வந்த யூதர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை கல்லெறிந்து கொல்ல பார்க்கிறார்கள். வேதம் சொல்கிறது அவன் மரித்து போனான் என்று சொல்லி அவன் பட்டணத்துக்கு வெளியில இழுத்து கொண்டு போனார்கள். மறுநாளில அவன் தெர்பைக்கு போகிறான். போய்விட்டு வேதம் சொல்லுகிறது, இங்க எழுதியிருக்கிற வசனம் 14:20 எப்படியாக சீஷர்கள் மனதை அவன் திடப்படுத்தினான் என்று பார்த்தால், சீஷருடைய மனதை திடப்படுத்தி, வெயிட் வெயிட், விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி கிளிக் பண்ண வேண்டாம் சிஸ்டர், நான் எக்ஸ்பிளைனே பண்ணல பிளீஸ். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவுகளின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மிக மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிறார். அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மிக மிக முக்கியம் என கண்மாணவர்களை, இந்த நாளிலே அநேக சுவிசேஷங்களை, அநேக தேவ செய்திகளை நாம் கேட்கிறோம்,
ஆனால் உபத்திரவத்தின் வழியாய்த்தான் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று போதிக்கிற மக்கள் மிக மிக சொற்பமாக காணப்படுகிறார்கள். உபத்திரவமே இல்லை என்று சொல்லி போதிக்கிற மக்கள் அநேகம் உண்டு. ஆனால் உபத்திரவத்தின் வழியாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நாளில உபத்திரவுக்குள்ளாக கடந்து வருகிற வேலையில நாம் எப்படியாக இருக்கிறோம், நம்முடைய மனநிலைமை என்ன, நாம் எப்படி பேசிக்கொள்கிறோம், எப்படி பிஹேவ் பண்ணுகிறோம், எப்படியாக ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளுடைய ஆதங்கங்களை அங்கலாய்ப்புகளை சொல்லுகிறோம். ஆனா யோசித்து பாருங்கள், இந்த நாளில ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நெக்ஸ்ட் பிளீஸ். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். யாக்கோபு 12:1 ஒரு நிமிஷம், யாக்கோபு 12:1 யாக்கோபு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் மற்றும் அப்போஸ்தலர்களின் முதல் இரத்த சாட்சி, அவர் சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். என கண்பானவர்களை, இந்த உலகத்துல சோதனை உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பலவீனங்கள், நோய்வாய்ப்படுதல், காரணம் மரணம், இழப்புகள், எதிர்பாராத சம்பவங்கள் இருக்கத்தான் செய்யும், கண்டிப்பாக இருக்கவும் செய்யும். ஆனால் அதை சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. இதை சகிக்கிற மனுஷிதான் பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களை, அநேக உபத்திரவுகள் வழியாய்த்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதை முதலாவதாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்கிற சத்தியமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் நாம் யோசித்துக் கொண்டே இருப்போம், யோசித்துக் கொண்டே இருப்போம். இந்த நாளில ஆவியர் உங்களோடு கூட பேசுகிறார். நெக்ஸ்ட் பிளீஸ், நெக்ஸ்ட் பிளீஸ், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் ஸ்லைட். ரோமர் 8:17-18 நீங்க பாருங்க, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்படின்னா நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறேன், உண்மைதான். நான் பிள்ளை என்று சொன்னால் அவருடைய சுதந்திரர் என்று சொல்லுகிறேன், அதுவும் உண்மைதான். அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளது எல்லாமே நமக்கு சுதந்திரம் தான், இதையெல்லாம் நமக்கு பெருமைதான், உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, பாடுகளின் வேலையில கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று நாம் சொல்லுகிறோம், உடன் சுதந்திரம் என்கிற பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். ஆனால் நிச்சயமாகவே பாடுகள் உபத்திரவங்கள் வழியாகத்தான் நான் ஆண்டவரை நெருங்கி சேர முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் 18:1, அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். ஆகவே இக்காலத்து பாடுகள், ஒருவேளை இந்த உலகத்துல நாம் வாழ்கிற ஜீவிய காலங்களை படுகிற பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அக்கா, ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கலாமா அக்கா? எடுத்துக்கோங்க. ஓகே, அதுல அந்த ஸ்லைடை க்ளோஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் ஓகே, அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். எனக்கு அன்பானவர்களை, நீங்க பாருங்க, 1வது நூற்றாண்டுல நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வரலாற்று நிகழ்வு 1வது நூற்றாண்டுல ஏறக்குறைய கிபி 63-64 அந்த ஆண்டுகளுக்கு பின்பதாக வருகிற வேலையில நீரோ என்கிற ஒரு கொடுங்கோல் மன்னன் ரோம சாம்ராஜ்யத்தை அவன் ஆண்டு கொண்டு வந்தான். நீரோ என்று சொன்னால கொடுங்கோல் ஆட்சிதான். கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ளுவர்களை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களை துன்பப்படுத்துவதுல அவனுக்கு நிகரானவர்கள் சரித்திரத்தில் வேறு யாருமே இல்லை. அப்பேற்பட்ட தண்டனைகளை கொடுப்பதுல அவன் மிக மிக ஒரு வல்லவனாக காணப்பட்டான் அந்த நீரோ. நீரோ காலத்துல என்ன செய்வானா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை என்ன செய்வானா, அவர்களை கொதிக்கிற எண்ணெயில கொப்பரைக்குள்ளாக போடுவானா, மட்டுமல்ல அவர்களை என்ன செய்வானா, மிக பெரிய கேளிக்கை அரங்குகளில தானும் தன்னுடைய மனைவியும் அரசி இன்னுமாக எல்லாரும் இருக்கிற வேலையில, களியாட்டு நிகழ்ச்சிகள் நடக்கிற வேலையில, இரவு நேரத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளை தீ கம்பங்களாக, தீ
ஸ்தம்பங்களாக வைத்து எரிய விட்டு வேடிக்கை பார்ப்பானா? மிகவும் நலிந்து போயிருக்கிற அநேக கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து அந்த மிகப்பெரிய அரங்குகளில் ஆடி அந்த அரங்குகளில் சிங்கத்தோடு கூட போர் புரியும்படியாக செய்து அவர்கள் மறித்து போவதை பார்ப்பானா? இப்படியான காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள், ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களாம். இப்படியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற வேலையில நீரோவின் காரியங்கள் அவர்களுக்கு தெரியும். மீண்டுமாக அவர்களை வான் பண்ணும்படியாக நீரோ சொல்லி அனுப்புகிறார். பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறந்தளிக்கிறார்கள். இறுதியாக பார்க்கிற பொழுது ஒரு 40 பேர், நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க போவதே இல்லை, எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலோ எவ்வளவு பெரிய தண்டனை வந்தாலோ நாங்கள் அவரை மறுதளிக்க போவதில்லை என்று சொன்னார்களா? அப்பொழுது நீங்கள் பாருங்கள், அவர் என்ன தண்டனை கொடுத்தானா? ஒரு வித்தியாசமான தண்டனையை கொடுத்தார். 40 பேருக்கும் ஒரு பெரிய தண்ணீர் தொட்டியை கட்டினார். அந்த தண்ணீர் தொட்டிகளில அவர்கள் நிற்கிற அளவுக்கு, அவர்களுடைய தோல் அளவிற்கு, ஷோல்டர் அளவுக்கு உயரமாக கட்டி வைத்து, அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பதாக அவன் அறிவித்தானா, நாளைய தினத்துல 40 பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மறுதளிக்காவிட்டால் உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த 40 தொட்டிக்குள் தனித்தனியாக நீங்கள் நிற்பீர்கள், உங்கள் மேலாக ஐஸ் பாலங்கள், ஐஸ் கியூப்ஸ், பெரிய பெரிய ஐஸ் பாலங்கள் உங்களுக்குள்ளாக போடப்படும், நீங்கள் விரைத்து இறந்து போவீர்கள் என்று சொன்னார்களாம். 40 பேரும் மறுதளிக்கவில்லை. மீண்டுமாக அந்த நாள் வந்தது. 40 பேரும் அந்த தொட்டிகளிலே நிற்க வைத்தார்கள். ஐஸ் கட்டிகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டார்கள். உறைந்து போகிற அளவுக்கு அவர்கள் வருகிற பொழுது காலை யாரும் மறுதளிக்கவில்லை. 40 பேரும் உறுதியாக இருந்தார்கள். மதிய வேலை வந்தது, மறுதளிக்கவில்லை. ஐஸ் கட்டிகள் பாலங்கள் நிறையாக கொட்டிவிட்டு அவர்கள் என்ன செய்தார்களா, உயரம் அதிகமாக அதிகமாகி வருகிற வேலையிலே மறித்து போகிற நிலைமைக்கு விரைத்து போய்விட்டார்களா? இப்படியாக மாலை வேலை வருகிற வேலையில நீங்கள் யோசித்து பாருங்கள், 40 பேர்ல 39 பேர் திட்டீர் என்று அந்த தொட்டியிலிருந்து வெளியே எட்டி குதித்து, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறிக்கிறேன் என்று சொல்றார்களா? அப்பொழுது ஒரே ஒரு மனிதன் மட்டும் வானத்தை அண்ணாந்து பார்க்கிற வேலையில என்ன நடந்தது தெரியுங்களா? 40 தேவதூதர்கள் அங்கே வந்தார்களா? 39 தேவதூதர்கள் அவர்கள் மிகவும் சோகமாக காணப்பட்டார்கள். ஏனால் 39 பேர் மறுதளித்து விட்டார்கள். ஒரே ஒரு தேவதூதன் அந்த மாலையை கொண்டு வந்து, அந்த மனிதன் மறிக்க போகிறான், பரலோகத்திலே அவனுக்கு இடம் வேண்டும் என்று மாலை போட்டு அவனை அங்கீகரிக்கிற வேலையில அந்த மனிதன் சொன்னானா, இக்காலத்து பாடுகள், இப்ப எழுதியிருக்கு பாருங்க அந்த வசனம் தான், அப்போஸ்தலர் பிரதி 14:18, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி ஜீவனை விட்டாராம். எனக்கு அன்பானவர்களை, ஒருவேளை இக்காலத்து பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில சிரமம் தான், ஆனால் அவருடைய மகிமேல அவர் வெளிப்படும் போது, அவரோடு கூட நம் அரசாளுகிற பொழுது, இவைகள் எல்லாம் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை இந்த நாளில விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களை, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க யாரோ ஒருவர் நிச்சயமாகவே ஒரு மனபாரத்தோடு கூட நீங்கள் இருக்க முடியும். நிறைய போராட்டத்தில் நான் வந்து கொண்டிருக்கிறேன், ஏனுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது உபத்திரங்கள் வழியாகத்தான் நாம் நடந்து போட வேண்டும். கிறிஸ்துவின் சுதந்திரராய் நாம் இருப்போம் என்று சொன்னால் அவரோடு கூட பாட அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இக்காலத்திலே காணப்படுகிற பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒரு நாளும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை நெக்ஸ்ட் ப்ளீஸ் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களை, நெக்ஸ்ட் ப்ளீஸ் Second Timothy 2:12, easy to remember. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நெக்ஸ்ட் ப்ளீஸ் 2 Timothy 3:12. அன்றியும் கிறிஸ்தியேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த நாளில இந்த வசனங்கள் தொடர்ந்து நம்மோடு கூட பேசட்டும். நெக்ஸ்ட் ப்ளீஸ், நெக்ஸ்ட் ப்ளீஸ், ஒரே ஒரே கிளிக் தான், ஒரு கிளிக் ப்ளீஸ்.
பிலீவர் என்று சொல்லுகிறோம் இல்லையா, விசுவாசி என்று சொல்லுகிற அந்த பிலீவர் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு, அதை அநேகர் தெரிந்து கொள்வதில்லை. நெக்ஸ்ட் இஸ் சஃபரர் என்கிற அர்த்தமும் உண்டு. பிலீவர் என்று சொன்னால பாடுபடும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டவன் தான் பிலீவர் அல்லது விசுவாசி என்று சொல்லுகிறோம். அவன் தான் சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவனாக காணப்பட முடியும். பிலிப்பியர் 1:29 இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நெக்ஸ்ட் பிளீஸ். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நெக்ஸ்ட் பிளீஸ், கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த நாளில இரண்டு உதாரணங்களை மட்டும், நெக்ஸ்ட் பிளீஸ், இந்த நாளில இரண்டு உதாரணங்களை மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக, நெக்ஸ்ட் பிளீஸ், முதலாவதாக டேவிட், தாவீதின் வாழ்க்கையில ஒரு காரியத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் பிளீஸ், 1 Samuel 30:6 நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த கலர் இருக்கிறத நல்லா பாத்தீங்க. சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் மீது மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பகுதியில முந்தின வேத பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவீதனுடைய இரண்டு மனைவிகள் பிள்ளைகள் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். வேதம் சொல்கிறது அழுவதற்கும் அவனுக்கு சக்தி இல்லாமல் அவன் அழுது கொண்டிருக்கிறான். அப்ப பாருங்க, தாவீது சொல்லுகிறான், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நெருக்கமான சூழ்நிலை தாங்க, மனைவிகள் போயாச்சு, பிள்ளைகள் போயாச்சு, ஆஸ்தி போயாச்சு, மட்டுமல்ல கூடி இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அவனை தேற்றுகிறவர்கள் அல்ல, அவனை கல்லறிய வேண்டும் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்க பாருங்க, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அந்த கண்பான சகோதரனே சகோதரிய, நெருக்கப்படுகிற சூழ்நிலையில ஒருவளை தேற்றுவார் ஒருவரும் இருக்க மாட்டார்கள், கல்லில் அடிப்பார்கள், சொல்லில் அடிப்பார்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சகஜமாக பார்த்திருக்கிறோம் இல்லை. இது புதிதான அனுபவம் இல்லை, இது நூதன உபதேசமும் இல்லை. ஆனால் தாவீதினுடைய சாட்சி, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டான், மிக அருமையான சாட்சி. அங்கு இந்த நாளில உபத்திரத்தின் முகையிலிருந்து தான் அவர் நம்மை தெரிந்து கொள்வார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த சாட்சி நம்மோடு கூட பேசட்டும். இரண்டாவதாக ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் பிளீஸ், யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உபத்திரவம் இந்த உலகத்துல இருக்குங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஜெயிக்க முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உபத்திரவத்தின் மத்தியில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து போக வேண்டும் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்து போக வேண்டாம். அதற்கூடாகவும் வெற்றியை தருகிற, உலகத்தை ஜெயிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் பிளீஸ், நெக்ஸ்ட் பிளீஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட். இரண்டாவதாக ஒரு மனிதரை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யாக்கோபின் பலம் கோலின் முனையில. மிக அருமையான ஒரு செய்தி இது. யாக்கோபின் பலம் கோலின் முனையில. நீங்கள் யாக்கோபை பாருங்கள், அந்த படத்தை நீங்க பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் படம், லெப்ட் எக்ஸ்ட்ரீம்ல ஃபர்ஸ்ட் படம், யாக்கோபு நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நடுவில் இருக்கிற படத்தை நீங்கள் பாருங்கள், அவன் அந்த தேவதனோடு, தேவதூதனோடு கூட போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு படத்தை பாருங்கள், தேவதூதன் அவருடைய தொடை சந்தை தொட்டார், அதனால் அவருடைய தொடை தந்து நரம்பு சுளுக்கிற்று என்று வேதத்துல பார்க்கிறோம். அருமையான சத்தியத்தை இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். யாக்கோபின் வலம் கோலின் முனையில. ஆதியாகமம் 32 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 32:21-32 இது வாசிச்சா தான் புரியும். ஆகவே யாராவது ஒருவர் வாசிக்கிறீங்களா கொஞ்சம் சத்தமா? ஆதியாகமம் 32:21-32. அப்படியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அந்த ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரையும் கூட்டிக் கொண்டு
யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோவை பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டான். அதனால் அவனை போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுழிக்கிற்று. அவன், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுழுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடன் தொடை சந்து thank you. Next slide க்கு வந்துருங்க. இங்க அப்பியர் ஆகல. ஓகே, இதுதான் நம்ம வாசிச்சோம். யாக்கோபின் சரித்திரம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நான் அதை அதிக நேரம் பேச விரும்பவில்லை தயமானப்படியினால. நீங்க மிக சுருக்கமாக சொல்லுகிறேன், யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். அவன் ஏசாவுக்கு பயந்து மட்டுமல்ல ஏமாற்றினபடினாலே எத்தனானபடினாலே அவன் வேறு இடங்களுக்கு சென்று விட்டு மீண்டுமாக தன்னுடைய சகோதரனை பார்க்க வருகிற நிகழ்ச்சிக்கு முன்பதாக நடக்கிற செய்தி தான் இது. என்ன செய்கிறார், தன்னுடைய சகோதரன் ஏசாக்கு வெகுமதிகளை அனுப்புகிறார். ராத்திரியிலே பாளையத்தில் தங்குகிறார். ராத்திரியிலே எழுந்திருந்து தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் பணிவிடைக்காரர்களையும் 11 குமாரர்களும் யாப்போக்கு என்கிற ஆற்றின் கரையிலே அக்கறைப்படுத்தி விட்டார். அவர்களை முன்பதாக வைத்து விட்டு இவன் பிந்தி தனித்திருந்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு புருஷன் என்று சொல்கிறது இங்கு வருகிறது, வந்து ஒரு தேவ தூதன் இவரோடு கூட போராடுகிறார். என்ன சொல்லுகிறார், யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை விடமாட்டேன் என்று போராடுகிறதை பார்க்கிறோம். எல்லா ஆசீர்வாதம் இருந்துச்சுங்க, இவர் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிறார். அப்பொழுது அவன் தொடைச்சந்தை தொட்டப்படியினால யாக்கோபின் தொடைச்சந்து சுழுக்கிற்று. தொடர்ந்து அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் பதிகிறது. அந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயரிடுகிறார். சூரியன் உதயமாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 28 அதிகாரத்துக்கும் ஆதியாகமம் 32 அதிகாரத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குங்க. ஆதியாகமம் 32 தான் இப்ப நான் உங்களுக்கு வாசிச்சு காமிச்சேன். ஆதியாகமம் 28 நீங்க பாத்தீங்கன்னா மிக சுருக்கமா சொல்லிடுறேன். தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து அவன் கொன்று விடுவார் என்று சொல்லி ஏற்கனவே 2 ஏமாற்றி விட்டான். தொடர்ந்து அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய அம்மாவின் ஆலோசனை பெயர் பெயசபாவிலிருந்து பதான் அராம் போகிறான். ஏற்கனவே 50 தொலைவு தூரத்திற்கு அவன் செல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக தனியாக செல்கிற வேளையில சூரியன் அஸ்தமித்தபடினால் 28:11 அஸ்தமிக்கிறது. அப்பொழுது ஒரு கல்லை தலையணியாக வைத்து படுத்துக் கொண்டிருக்கிற வேளையில ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அங்கு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதன் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறார்கள். அப்பொழுது தேவதூதன் பேசுகிறார், ஆசீர்வதிக்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அங்கே தேவனை கண்டேன் என்று சொல்லி 17 பிற்பகுதி அந்த இடத்திற்கு வானத்தின் வாசல் என்று சொல்லுகிறார். அந்த இடத்திற்கு பெத்தேல் என்கிற பெயரை இடுகிறதை பார்க்கிறோம். நான் மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஆதியாகமம் 28:32 யாக்கோபின் வாழ்க்கையில நெருங்கிய தொடர்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நெக்ஸ்ட் பிளேஸ், ஒரே ஒரு கிளிக். ஓகே, இப்ப நீங்க பாருங்க, இந்த பராக் அப்படிங்கிற ஹீப்ரு வார்த்தைக்கு, அந்த ஹீப்ருல நான் எழுதியிருக்கிறேன், பராக் என்கிற அந்த ஹீப்ரு வார்த்தை ஆதியாகமம் 12:2, 28:4, 14 ஆதியாகமம் 32:29 இப்ப நம்ம பேசின பாத்தீங்கன்னா அந்த 32:29 ஆசீர்வதித்தான் என்கிற வார்த்தைக்கு ஹீப்ருல கிரீக் சாரி ஹீப்ருல பராக் என்று பெயர். சரி, இப்ப நெக்ஸ்ட் கிளிக் அப்ப நீங்க பாருங்க, இங்க ஆசீர்வாதம் என்று வருகிற வார்த்தை இந்த பராக் என்று சொல்லுகிற இந்த ஹீப்ரு வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் ஆசீர்வாதம்னா என்னன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம விஷயத்துல நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஆசீர்வாதம்னா ஃபர்ஸ்ட் படம் என்ஜாயிங் வித் பிளெஸிங்ஸ் அப்படி சந்தோஷமா அள்ளி குதிச்சு எட்டி குதிச்சு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது தான் நம்ம பிளெஸிங்னா ஆசீர்வாதம் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்கே பயன்படுத்துகிற வார்த்தைகள் மிக வித்தியாசமான வார்த்தைகள். இதை வந்து ஆதி காலத்துல மக்கள் நன்றாக அது எபிரேயர்களுக்கு நன்றா தெரியும், இஸ்ரேல் மக்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தான் இந்த காரியத்தின் அர்த்தங்கள் புரியவில்லை. ஆக்சுவலா ஆசீர்வாதம் என்கிற இந்த பராக் என்கிற வார்த்தை எஸ்பெஷலி யாக்கோபின் வாழ்க்கையிலும் ஆபிரகாம் வாழ்க்கையிலும் தான் இங்க ஆதியா 12 போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா kneeling God for humble submission. என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. இந்த பராக் என்கிற வார்த்தையை சொன்னாலே அது கண்டிப்பா ஒட்டகத்தோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த ஒட்டகம் அந்த பொருட்களை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மிக அருமையாக அவ்வளோ பெரிய விருப்பம் தாழ்மையாக 4 கால்களையும் மடக்கி கீழே அடி பணிந்து அந்த பொருட்களை எல்லாம் ஏற்றி தன்னுடைய முதுகில வைத்துக் கொள்ளும். அதுதாங்க பராக் ஹம்பிள் சப்மிஷன். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவருக்கு முன்பதாக நான் அடி பணிகிறேன். நம்பர் 1. நம்பர் 2, அந்த நாட்களில பொருட்களை ஏற்றி செல்வதற்கு இப்ப லாரி பயன்படுத்துற மாதிரி வீடு ஷிஃப்ட் பண்றதுக்கு இன்னும் பொருட்களை அடுத்தடுத்து கொண்டு போல அந்த பாடத்துல ஒட்டகத்தின் மேலதான் ஏற்றுவாங்க. ஒட்டகத்தின் மேல அவ்வளவு பாரம் வைக்க முடியும். அப்படியாகத்தான் அவர்கள் ஒட்டகத்தின் மேல வைப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்னா ஒட்டகத்தின் மேல வச்சுட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு இடத்துல அதை இறக்கித்தான் வைக்கணும். அதுல சந்தேகமே கிடையாது. வீடு காலி பண்றோம், இருக்கிற வீட்டுல இருந்து லாரியில திங்ஸ் எல்லாம் ஏற்றிட்டோம், அடுத்த குடி போகிற வீட்டுக்கு போய் அங்க அந்த அந்த பொருட்களை இறக்கி வச்சுதான் ஆகணும். என்ன அர்த்தம்னு இந்த பராக் என்ன சொல்லுகிறதுன்னா லோடட் டு பி அன்லோடட். ரொம்ப அருமையான டெக்ஸ்ட் நான் எழுதியிருக்கேன். லோடட் டு பி அன்லோடட் என்ன அர்த்தம்னா ஆசீர்வாதம் அதற்கு மேல் வைக்கப்படுகிறது என்று சொன்னாலே ஏதாவது ஒரு இடத்துல இறக்கி வைக்கப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களை இதை நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றுனா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் தாழ்மையோடு கூட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன் உண்மைதான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதான் அதிகம் 12:2. ஆகவே மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும். அந்த ஒட்டகம் அப்படியே வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காது, வருஷ கணக்குல சுத்தாது, எங்காச்சும் இறக்கி வச்சுதான் ஆகணும். ஆகவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக அந்த ஆசீர்வாதத்தை மாற்ற வேண்டும். இதுதான் யாக்கோபின் வாழ்க்கையில நடக்கிறதை பார்க்கிறோம். ஒரு வீடு இருக்குதா, இன்னொரு வீடு இல்லையே, கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லையே, வீடு இருக்குதா, பங்களா இல்லையே, ஒரு கார் இருக்கா, 2 கார் இல்லையே, ஒரு கிரவுண்ட் இருக்கா, ஏக்கர் கணக்குல இல்லையே. இதுதான் நம்மளுடைய சிந்தனைகள். ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். When it becomes empty, then it will be reloaded. ரொம்ப அருமையான விளக்கம் பாருங்க. அது எம்டி ஆச்சு, திருப்பி திருப்பி ஆண்டவர் கொடுப்பாரு. இருக்கிறதே வச்சுட்டு நம்ம வந்து சொல்லிக்கொண்டே இருப்போம் என்றுச்சுன்னா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் காணப்பட முடியாது. அப்ப ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த ஏணியை பார்க்கிறார் பாத்தீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஆசீர்வாதம் என்பது படிப்படியாகத்தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபங்கள் மேலே செல்கிறது, ஆசீர்வாதம் கீழே வருகிறது. அதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். அப்ப நீங்க பாருங்க, அதனால அவருடைய தொடைச்சந்தை தொட்டார். நெக்ஸ்ட் பிளீஸ், நெக்ஸ்ட் 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 முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 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 முடிச்சிடலாமா மனோகரன்? ஒரு 2-5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். 3 நிமிஷம் முடிச்சிடலாம். சாரி மனோகரன், நாளைக்கு
जपिक्रोम मन विषय्रोमीर्वदीवे आत्मा स्तोत्री।